ஆசிர்வாத தியானம். இந்த நாட்களிலே நாங்கள் மாம்சத்துடைய கிரியைகள் என்னதென்றும் ஆவிக்குரிய கனி என்னதென்றதையும் குறித்து கற்று வருகின்றோம். விசேஷமாக நேற்றைய நாளிலே நாங்கள் இந்த நீடிய பொறுமை, இந்த ஆவிக்குரிய கனி, இந்த நாலாவது கனியை குறித்து கற்றுக்கொள்ள தொடங்கினோம். நீடிய பொறுமை, அதை குறித்து நாங்கள் கிரேக்க அதனுடைய பதம் என்னதென்றதை நாங்கள் பார்த்தோம். அதற்கு மக்ருதோமியா என்று அழைக்கப்படுகிறது. இந்த மக்ருதோமியா என்றால் என்ன? எல்லாவற்றையும் சகித்து கொள்ளும் தன்மையை எனக்குள்ளே உங்களுக்குள்ளே உண்டாக்குவதாகிய நீடிய பொறுமை இந்த மக்ருதோமியா என்று அழைக்கப்படுகிறது. இன்னும் ஒரு விதமாக நான் இதை உங்களுக்கு ஒரு நடைமுறையாய் நான் காண்பிப்பேனாய் இருந்தால், உதாரணமாக இப்போ நானும் நீங்களும் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் ஒரு இயந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அந்த இயந்திரத்தினுடைய பொறுப்பு செயலாற்றல் என்ன என்றால், ஒரு காரியத்தை நாங்கள் மீறி செய்து விடாதபடிக்கு எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் கட்டுப்பாடை வைத்து கொள்ளுகிறதாகிய ஒரு மெஷினை போன்றது. உதாரணமாக மாம்சத்திலே நானும் நீங்களும் எந்த விதத்திலும் அவசரப்படாமலும், அது மட்டுமில்லாமல் ஒரு சோதனையாவது இல்லாவிட்டால் எந்த ஒரு பாதகமான ஒரு சூழ்நிலையாவது என்னையும் உங்களையும் அடிமைப்படுத்தவோ இழுத்துக்கொள்ளவோ விட்டு விடக்கூடாதபடிக்கு தடுத்து நிறுத்துகிறதாகி ஒரு மெஷின் தான் இந்த மக்ருதோமியா என்று வைத்துக் கொள்வது போல. அப்படி இருந்தால் இந்த நீடிய பொறுமை என்கிறதாக இந்த ஆவிக்குரிய கனி, இந்த உலகத்திலே உள்ளவைகளினாலே நாங்கள் இழுப்புண்டு போய் நாங்கள் கரைப்படுத்தப்பட்டு அவ்விதமாகவே நானும் நீங்களும் கர்த்தருடைய நன்மைகளை ஈவுகளை இழந்துவிடக்கூடாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டதாகிய இந்த ஆவிக்குரிய கனி என்பது ஒரு இயந்திரம் போன்றது, ஆவிக்குரிய இயந்திரம் போன்றது. இது மிக அவசியம், இதை கற்றுக்கொள்ள வேண்டும். இவ்விதமாக இந்த நீடிய பொறுமை என்னதென்றதை நானும் நீங்களும் கற்றுக்கொண்டு அவ்விதமாகவே நாங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆவியினாலே பொறுமை உள்ளவர்களாய் நடத்தப்படுவோமாயிருந்தால் நிச்சயமாகவே சொல்லப்பட்டதாகிய எல்லா திவ்யமான நன்மைகளுக்கும் பங்குள்ளவர்களாக நாங்கள் மாற்றப்படுவோம். விசேஷமாய் கர்த்தராகிய இயேசு வரும் பொழுது. ஸோ அதை குறித்து இன்றைக்கு வரப்போறதாகி ஒன்று ரெண்டு நாட்களில் நாங்கள் கற்றுக்கொள்வோம். இந்த நீடிய பொறுமை என்பதை குறித்து கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு பவுல் முதலாவது சொல்லுவதை பார்ப்போம். இங்கே 1 தீமோத்தேயு புத்தகம் 14:15-16 வாசித்தால் அவர் சொல்லுகிறார், நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசு மேல் உள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்திலே பூர்ணமாய் பெருகிட்டது. அவர் சொல்லுகிறார் என்னிடத்திலே பெருகிட்டது. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் எல்லார்களிலும் நான் பிரதான பாவி. சொல்கிறார் பவுல் சொல்கிறார், நான் ஒரு பிரதான பாவி, எல்லாருலேயும் மகாபெரிய ஒரு பாவியாம். அப்படிப்பட்ட பாவியாகிய என்னிடத்திலே அப்படி இருந்து நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறவர்களுக்கும் திருஷ்டாந்தம் உண்டாக்கும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்திலே அவர் எல்லா நீடிய பொறுமையும் காண்பிக்கும்படிக்கு இறக்கம் பெற்றேன். அப்படியானால் ஆண்டவர் அவ்வளவு நீடிய பொறுமையாய் இருந்திருக்கிறாராமாம் பவுலிடத்திலே. யார் அந்த பவுல்? பாவிகளில் எல்லாம் பிரதானமான பாவியாம். அதாவது அவரை போல இன்னொருவன் இருக்க முடியாது என்று சொல்லுகிறார் பவுல். அப்படிப்பட்ட பாவியாகிய என்னிடத்திலே அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்தார். ஏனென்றால் நான் மற்றவர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை இரட்சிப்பை குறித்து சொல்லுவதற்காக. அப்படியாச்சு தேவன் என்னையும் உங்களையும் ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்றுவதற்காக அவர் என்னிலும் உங்களிலும் பொறுமையா இருக்கிறாராமா. ஆகியாலே அந்த பொறுமை என்கிறதாகிய இந்த நீடிய பொறுமை என்கிறதாகிய மக்ருதோமியா என்று சொல்லி அழைக்கப்படுகிற இந்த ஆவிக்குரிய கனியை அவர் என்னிலும் உங்களுக்குள்ளும் வைத்திருக்கிறார். அதை குறித்து இன்னும் அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், 2 கொரிந்தியர் 6:6 அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதுவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்கள் ஆகிய நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது. அப்ப பவுல் சொல்லுகிறார், நான் இப்பொழுது உடன் வேலையாளாய் மாறிவிட்டேன். யாரோட? கிறிஸ்துவோடு கூட. என்னத்துக்காக? உங்களுக்காக என்றார். அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார், இப்பொழுது இதோ ஒரு அனுக்கிரக காலம், இப்பொழுது இரட்சணிய நாள். ஆகியால் இந்த ஊழியம் குற்றப்படாத படிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலே ஆகலும் எங்களை தேவனுக்கு ஊழியக்காரர்களாக விளங்க செய்யும் படிக்காக இந்த மிகுந்த பொறுமையினாலே, இந்த மிகுந்த பொறுமையினாலே நாங்கள் இவைகளை உங்களுக்கு விளங்க பண்ணுகிறோம். சி, அப்ப ஆகியால் இந்த நீடிய பொறுமை என்பது வந்து ஒரு மீடியேட்டர் போல, நடுவுல இருந்து பரிந்து பேசுவது போல.
அப்படியா நாங்கள் கோபப்பட்டு விடாமல், நாங்கள் இடறி போகாமல், நாங்கள் எங்களுடைய சாட்சியை இழந்து விடாமல், மற்றவர்கள் எங்களுடைய அந்த சாட்சியை காண எல்லா சூழ்நிலைகளிலும் முன்மாதிரியாக என்னையும் உங்களை நிறுத்துவதற்கு இந்த ஆவிக்குரிய கனி எனக்கும் உங்களுக்கு உதவி செய்கிறது. அப்படியா இருந்தால் என்னுடைய பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நான் என் சாயலை மற்றவர்களுக்கு முன்பாக காண்பியாமல் தேவனுடைய ஆவியினாலே எனக்குள்ளே இருக்கிற ஒரு சாயல் உருவாக்கப்பட்டு, தேவ சாயல் உருவாக்கப்பட்டு, இந்த ஆவிக்குரிய கனியாகிய இந்த நீடிய பொறுமை ஆகிய மக்ருதோமியான் சொல்லப்படுகிறதாகிய இந்த ஆவிக்குரிய கனி என்னையும் உங்களையும் கிறிஸ்துவுக்கு உடன் ஒரு வேலை ஆளாக உருவாக்கி மற்றவர்களுக்கு காண்பிக்கிறது. இது பெரிய ஒரு ஆசீர்வாதம், இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றீர்கள். எதற்கூடாக? இந்த ஆவிக்குரிய கனி கூடாக. கத்தருக்கு ஸ்தோத்திரம். பர்மாட்களை கொஞ்சம் இதை குறித்து இன்னும் நாங்கள் படித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.